வெல்கம் டு சிவி ஜங்ஷன். இனியில் மக்கள் டென்ஷன். ஸோ நம்மளோட சேனல் நேம் வந்து சிவி ஜோன் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தயவு செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரொமோ 3 விட்டுருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த மூணு ப்ரொமோவை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெறித்தரமாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ரொமோ 1லேயே வந்துட்டு பொம்மை டாஸ்க் பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு வந்து தோணிருச்சு, சரி இந்த வாரம் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு. ப்ரொமோ 2ல பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருந்த நம்ம ஜனன் அப்படியே வயலண்ட்டாக நான் ரொம்ப கெட்டவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. காரணம் என்ன, ஷெரீனா வந்துட்டு நம்ம ஜனனைக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொமோ 3ல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக மகேஸ்வரிக்கும் தனாக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படிங்க அவங்க தான் ஒரு டீம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எப்படிங்க நம்ம ஒரு டீம்னே சொல்ல முடியலங்க, யார் வேணாலும் எப்போ வேணாலும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம தனலட்சுமியை காமிக்கிறாங்க. தனலட்சுமி வந்துட்டு ஷிவின் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி கையில் இருக்கிற பொம்மை வந்து யாருதுன்னா மகேஸ்வரோடது. சரி ஓகே, அப்புறம் என்ன அப்படின்னா மகேஸ்வரி கையில் இருக்கிறது ஷிவினோடது. ஸோ இவங்க வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க மகேஸ்வரி, ஏன்னா ஷிவின் அவுட் பண்ணுறதுக்காக. டபால் நம்ம தனலட்சுமி இதனால தான் பண்ணுறாங்களா என்ன காரணம் தெரியல, நம்ம மகேஸ்வரோட பொம்மை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மகேஸ்வரிக்கு வந்து பயங்கர டென்ஷன். அங்கே ஒருத்தங்க க்வெஸ்சனும் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எந்த பொம்மை வேணும் அப்படின்னு. என்னோடது தான், நான் வந்து என்னோடதை வந்துட்டு அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போட்டாங்கன்னா நானும் எடுத்துகிட்டு போயிட போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு மகேஸ்வரி போய் தனலட்சுமிகிட்டே சொல்கிறாங்க. தனலட்சுமி, நான் இந்த பொம்மை அதாவது சிவின் பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, நான் அப்படி வச்சுட்டேன்னா நான் அவுட் ஆகிட்டு போகிறேன். ஆனால் நீ கொண்டு போய் வைக்கிறதுல உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா நீ போய் வைக்கிறதுனால நீ அவுட் ஆக போகிறதில்ல இல்லை, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டால் தனலட்சுமி சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கேம் தானே, நான் எப்படி வேணால் விளாடலாம்ல, இது என்னோடது தானே, நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் தலையிடுறீங்கன்றாங்க. என்னடா ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. மகேஸ்வர் வரணும், அப்போ பர்சனலாக நீங்கள் பண்ணுறீங்களோன்னு தோணுதுன்னா அவங்க ஆமாம் பர்சனலாக தான் பண்ணுறோம் அப்படின்றாங்க. என்னங்கயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் தனலட்சுமியோட கேரக்டர் நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடிய மாட்டேது, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் மகேஸ்வரி, நேற்று ஃபுல்லாக முந்தைய நேற்று ஃபுல்லாக ஒரே அழுகியாச்சே இருந்தாங்க, காரணம் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ தப்பு பண்ணால் அசுமே மன்னிச்சு எனக்கு முன்னாடி சேவ் ஆகிட்டாங்கன்னா நான் தரவரிசையில் ஃபஸ்ட்டில் நின்றுருந்தேன், என்ன எப்படி உங்கள் லாஸ்ட்டில் போய் சேவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்ருக்கணும், சேவ் பண்ணதே தப்புன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தா பாவம் மகேஸ்வரிக்கு வந்து நம்ம தனலட்சுமி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பயங்கர ஹைலைட்டாக செம்ம ட்விஸ்ட்டாக இருக்குது, சரி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பொம்மை டாஸ்க், நீயும் பொம்மை நானும் பொம்மை, அந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. பாய்.